அன்றாடம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அறிவித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே நம்முடைய தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவித்து விட்டதனால் பல்வேறுபட்ட அறிவிப்புகளை கூட விட முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகம் இருந்தது. இருந்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கூட இரண்டு மூணு நாள் கூட ஒரு அறிவிப்பை தந்திருக்கிறார்கள். கிராமப்புறத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைமைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியிலே வந்து ஆட்சி சக்கரத்தை சூற்றுமையானால் மாதத்திற்கு 1500 ரூபாயும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண்டுக்கு 6 சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் தருவோம் என்று அறிவிப்பினை தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அறிக்கையிலே பல்வேறுபட்ட அறிவிப்புகள் வர இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சாதாரண விவசாய குடும்பத்தை பிறந்து வளர்ந்தவர், கஷ்டம் தெரியும். வயலிலே ஏர் ஓட்டியவர், நாக்கு பிடிக்கியவர், பல்வேறுபட்ட கிராமப்புறத்தில் இருக்கின்ற அன்றாட பணிகளை மேற்கொண்டவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அன்றைக்கு கொரோனா என்பது மிக உச்சக்கட்டத்தில் இருந்த காலகட்டம், சாலைகளை கூட வாங்கினார். நான் கூட அறிவியல் சொன்னேன், சாலை வாங்குவது நிறுத்தங்கள், கும்பிட்டு விட்டு வாருங்கள், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னபோது கூட என்னை நம்பி லட்சக்கணக்கான மக்கள் இந்த பிரச்சனைகள் என்பது ஓரளவுனால் கூட கொண்டிருக்கின்ற கொள்கை தான் முக்கியம் என்கின்றவைகளை நீங்களாம் பணியாற்றி மாநிலத்தினுடைய முதலமைச்சராக அருமையான எடப்பாடி அவர் வருவதற்கு நீங்கள் அயராது உழைக்க வேண்டும் என்பதை சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பல்வேறுபட்ட திட்டங்கள் சட்டமன்றத்திலே திடீரென்று ஒரு அறிவிப்பை அறிவித்தார்கள். கூட்டுறவு வாங்கியிருக்கின்ற அனைத்து விவசாயிகள் பெற்றிருக்கின்ற கடனை தள்ளுபடி செய்வதற்கு 16,43,000 விவசாயிகளுக்கு 12,100